வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு ஜீரக சம்பார் ரைஸ் வடி பிரியாணி பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி ரைஸ் வந்து உதிரியாக இவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பிரியாணியை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மறுபடியும் இந்த வீடியோவை தொடர்றேன். எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜீரக சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து ஒரு கிலோ வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது வடி பிரியாணியாக பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாக வரும். ஜீரக சம்பா எடுக்கும்போது வடிச்சிட்டு பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு நல்லா பளபளன்னு வரும். அதே மாதிரி ஒரு கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், தோல் நீக்கிட்டேன் நான், ஏன்னா தோல் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லதில்லை, அதனால் தோல் எடுத்துட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனால் நம்ம நீங்கள் தோல் எடுத்துட்டு செய்யுங்க. போன் நல்லா ஒரு போன்லாம் இருக்க மாதிரி அப்படியே நீங்கள் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். இதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஜீரக சம்பா யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு 400 கிராம் சொல்லுவாங்க. 400 கிராம் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி ரொம்ப மசாலாவாக இருக்கும், அந்த ரைஸ் அதில் போய் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம், 200 கிராமே போதும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய். அரைக்கிறதுக்கும் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு ஒரு மசாலா வந்து செய்ய போகிறோம், அது எப்படின்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அந்த 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், பெரிய வெங்காயமாக. சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 வெங்காயம் நான் உரித்து எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம இதை சேர்த்துக்கலாம், நல்லா காரமாக. கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் குறைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக கறிக்கு மட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஒரு குக்கரில் வந்து கறி சேர்த்துருக்கேன் நான். இது வந்து ஒரு 3 விசில் கொடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்க போகிறேன். இதை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா, இல்லை ஒரு மிளகாய் நான் எடுத்துட்டேன், கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய மிளகாவாக இருந்ததுனால எடுத்துட்டேன். கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்த மசாலா உப்பு, அதோடு வந்து கொஞ்சமான தேவையான உப்பு போட்டு இது 3 விசில் நல்லா வந்து வேக வச்சுருவோம். நல்லா கை வச்சு கலக்கிட்டு 3 விசில் வெந்த பிறகு நம்ம சாதம் வந்து வடிக்க போகிறோம். வடித்து உடனே டம்ப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கலப்பா கட்டி டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு டபரா போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோவுக்கு வந்து ஒரு 200 ml நம்ம ஒரு 150 ml வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம நெய்யோ சேர்த்துக்கணுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் நெய்யோ சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நம்ம ரைஸ் வந்து நல்லா பழக்கலாம் எதிரியாக தெரியும். இப்போ 10 கிராம்பு ஏலக்காய், கறி ஏலக்காயும் வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம இதை சேர்த்துருக்கோம். ஜாதி கத்திரியும் சேர்த்துருக்கேன். 1 பிரியாணி இலையை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வரணும். இப்போ வந்து இதில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும் எண்ணெயில், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது 2 பச்சை மிளகாய் நம்ம கீரிட்டு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு கிலோவுக்கு வந்து 200 ml சேர்ப்பாங்க, பட் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக இல்லாமல், போனிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆயில் அப்படியே இருக்கும் கடைங்களெல்லாம், அந்தளவுக்கு இல்லாமல் நம்ம சேர்க்கணும்னா 150 சேர்த்தாலே போதும். இப்போ 2 தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதங்கணும், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். இது அப்படியே ஓரம் தள்ளிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதோடய சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு இது வந்து நான் ஒரு அளவுக்கு 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். அப்போ நம்மளுக்கு மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப மசாலா சேர்த்தாலும் நம்ம நினச்சிப்போம் பிரியாணியில் நிறைய மசாலா சேர்த்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்போம், அப்படிலாம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும். இப்போது நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், அரைச்சிட்டு அது ஸ்பூன் கணக்கில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஒரு அழகு, அதாவது 1 கப்புக்கு 1 டீஸ்பூன். இப்போ 1 கிலோன்னா 5 அழகு இருக்கும். நம்ம வீடுங்களை வந்து அழகு வச்சுருக்கோம். ஸோ 5 அழகு கணக்குக்கு 5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதோடைய வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தகத்தாமல் நம்மளுக்கு பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டும் போகாமல் இருக்கும்.
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம வடி பிரியாணிலையும் நம்ம அந்த ரைஸில் சேர்க்கணும், அப்போ தான் அது சாதத்துலேயும் ஒட்ட. நம்மளுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்கலாம். 1.5 டீஸ்பூன் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக. சில பேர் மஞ்சள் தூள் பிரியாணியில் சேர்க்க மாட்டாங்க, நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம வேறு எந்த கலரும் நம்ம சேர்க்க மாட்டோம், இதே போதும். நல்லா இது தொக்கு பதத்தில் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம தயிர் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நைட்டு போச்சு மார்னிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக டம் கட் பண்ணும்போது, நம்ம டம் வடிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இப்போ 1 பழம் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் வெயிலில் வந்து நம்ம சாப்பிடும்போது சிக்கனோடு வந்து லெமன், மிளகு, கர்ட், தயிர் இந்த 3 வந்து அவாய்ட் பண்ணாமல் நம்ம சேர்த்துக்கணுன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது வந்து அந்த சிக்கனோட சூடு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு தொக்கு இது பதத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம மசாலா போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, இப்போ சிக்கன் நல்லா இப்போ ஒரு சாஃப்டாக இதுவாக வந்திருக்கும் பாருங்கள், நல்லா வந்திருக்கும். இந்த மாதிரி வேகும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம இந்த போனியில் கொட்டிடலாம். போனிலேயே நம்ம வதக்கியும் செய்யலாம். பட் இந்த மாதிரி ஒரு 3 விசில் கொடுத்துட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, கரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ இங்கே உலைக்கு நல்லா அரிசி தண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ அரிசி நல்லா கொதிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். இதில் ஃபைனலாக கொஞ்சம் மசாலா, என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, அது கொஞ்சமாக மிளகும் நான் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை இந்த வந்து 1 டீஸ்பூன் அளவில் நான் சேர்த்துருக்கேன். தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் அரிசியும் போட்டுட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் போட்டாச்சு. தண்ணி கொதித்த உடனே நான் ரைஸை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச ரைஸை நல்லா சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு ரைஸில் கண்டிப்பாக உப்பு போடணும். நம்ம 3 விஷயத்தில் உப்பு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சிக்கன் வேகும்போது போட்டோம், அடுத்தது இந்த கிரேவியில் நம்ம போட்டிருக்கோம். இது கொதிச்சுட்டே இருக்கணும். இந்த வடித்த உடனே நம்ம டக்குன்னு சேர்த்துடணும். ரைஸில் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். 3 விதமாக சேர்க்க, 3 டைம் அதை பிரித்து நம்ம சேர்க்கணும். இது வந்து 1/4 பதம் வேகணும் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெந்த 0.5% வெந்தோடனே நம்ம சேர்த்துட்டோன்னா டம்ல நம்ம கலரி கலரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். பாஸ்மதினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஜீரக சம்பா செய்யும்போது ரொம்ப பக்குவமாக செய்யணும். அதனால் வந்து நம்ம வேகும் போதே 1/4 பதம் வேக வச்சு வடிச்சுட்டு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு 10% டம்ல வேகணும், அவ்வளோதான். நம்ம வீட்டில் செய்யும்போது இப்படி தான் செய்யணும். பாருங்க கொதி வருது, கொதி வந்து 1 நிமிஷம்தான், அதுக்கப்புறம் அதை வடிச்சிடலாம். வடிக்கிற தண்ணியை வந்து நம்ம பத்திரமாக ஒரு இதில் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி டம்முக்கு 1 கடாயம் போட்டிருக்கேன். நம்ம ரைஸில் பத்தலைன்னா இந்த தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். மேலே டம் வைக்கிற வெயிட் வைக்கிறதுக்கும் இந்த தண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் சாதம் வந்து வடிச்சுட்டேன். இப்போ இந்த ரைஸை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலரிக்கலாம். அப்படி நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு மேலே மேலே லேயர் மாதிரி போட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இப்படி அடியிலேருந்து ரொம்ப இது வந்து ஜீரக சாம்பார் நம்மளுக்கு பயம் இல்லை, உடையாது. பாஸ்மதி தான் உடையும். நம்மளுக்கு பக்குவமாக கலரி கொடுத்துக்கோங்க. அடியிலேருந்து அப்படியே மேலே வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணும்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கணும், டம் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் நம்ம உடைச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து நான் இப்போ 1 கிளாஸ் வந்து ஊற்றி விட்டேன்னா அப்படியே அடியில் போயிடும் தண்ணி. இப்போ உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழப்பம் ஆகிடும். ஏன்னா ரைஸ் நம்ம 1/4 பதம் வடிச்சிட்டோம். நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஃபைனலாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருந்தோன்னா நம்ம டக்கு டக்குன்னு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு உள்ளே தானாகவே போயிடும், நம்ம கலரியெல்லாம் விட வேணாம், அப்படியே நம்ம டம் போட்டுடணும். பாருங்கள் இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வீட்டில் கேசரி பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கேசரி கலர் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து போட்டு தண்ணியில் நம்ம வடித்த தண்ணி இருந்தது அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த பசங்களுக்கு வந்து அந்த சின்னவனுக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும் லைட்டாக. நம்ம வந்து அந்த லிக்விட் கலர்லாம் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேசரி கலர் லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர்லாம் நான் யூஸ் பண்ணல.
ஜென்ரலாக நம்ம கேசரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, லைட்டாக மேலே மட்டும் போட்டு இப்போ டம்ப் பண்ண வேண்டியது. அது வேணும்னா சேர்த்துக்கலாம், லைட்டாக அந்த கலர் இருக்கும்போது பசங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை டம்ப் பண்ணிவிட்டு மேலே ஒரு உரலும் இல்லைன்னா நம்ம வடித்த தண்ணி இருக்கும் அது வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் நெருப்பு இருக்காது இல்லைங்களா, ஸோ வந்து வடித்த தண்ணி வச்சுட்டேன். எந்த இடத்துலையுமே நம்ம எனக்கு இந்த கேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி கேப் வரக்கூடாது, ஸோ அதனால் இந்த மாதிரி டைட்டாக சேர்க்குறது. அப்படி இருந்தால் தான் டம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம், ஜீரக சம்பாக்கு வந்து 20 நிமிஷம் வேண்டாம், பாஸ்மதி ரைஸுக்கு தான் 20 நிமிஷம் டம் பண்ணணும். ஜீரக சம்பாக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 12 minutes இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் அதுலேயே வேகும், அதை ஆஃப் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அதில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது இதுவாகும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி டம் உடச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வச்சாச்சு பார்ப்போம். இப்போ நம்ம டம் உடச்சி பார்ப்போம், பாருங்கள் எப்படி வெந்திருக்காங்க. தண்ணி ரைஸ் எல்லாமே அப்படியே ஒரே ஈவனாக இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி சைட்லேருந்து நம்ம எடுத்து விடணும், பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே பலப்பலன் இருக்குது ரைஸு. இதை அப்படியே நம்ம பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து ஏனத்தில் போட்டு நம்ம கலரும் போது அது வேகாது சரியாக. அந்த ஜீரக சம்பா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பழைய அரிசியாக இருந்தால் ஒரு இது காமிக்கும், புது அரிசியாக இருந்தால் குழ குழன்னு வேகும். அதனால் இனிமேல் வடி பிரியாணியாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.